ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஸ்டோரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்கும்போது, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. இதை மேக்ஸிமல்ஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கக்கூடிய நிலமையில் படத்தோட வில்லனான யூனிகானுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஒரு கிரகங்கள்லாம் சாப்பிட்டு பசியாரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். கேரக்டர் மாதிரின்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு பிளானட்டாக போயிட்டு அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். இவர்கிட்ட இந்த ஒரு கீ இருந்தால் மட்டும்தான் இவர் நிறைய கிரகங்களுக்கு போயிட்டு தன்னோட பசியாத்திக்க முடியும். இதற்கிடையில் 7 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்த ஆட்டோபாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கீ இருந்தால் மட்டும்தான் அவங்களோட சொந்த கிரகமான சைபர்டானுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கீயை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில் ஒருவேளை இந்த கீ யூனிகானுக்கு கிடைச்சா பூமி மட்டும் இல்லை சைபர்டானும் சேர்ந்து அழிஞ்சிடும் சொல்லிட்டு மேக்ஸிமல்ஸும் ஆட்டோபாட்ஸும் சேர்ந்து அந்த ஒரு கீயை யூனிகான்ட்டிருந்து காப்பாற்ற போராட, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இந்த ஒரு கீ யூனிகான்ட்ட போகாம அவங்க காப்பாத்துனாங்களா, ஆட்டோபாட்ஸ் மறுபடியும் அவங்களோட சொந்த கிரகமான சைபர்டானுக்கு போனாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஸ்டோரின்னு சொல்லிட்டு பெருசாக அவங்க எதுவுமே சொல்லலை. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஃபுல் லீனியராகவே கொண்டு போயிருப்பாங்க. பெருசாக காம்ப்ளெக்ஸ்னு எதுவும் சொல்லாமல் இது வரைக்கும் ஹாலிவுட்டில் வந்து அடித்து துவைச்ச அதே ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரின்னு சொல்லிட்டு புதுசாக எதுவுமே சொல்லலை. அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவெஞ்சர்ஸ் ஃபீல் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் படத்தில் தேனஸை எடுத்துகிட்டு கேலக்டரை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் வரைக்குமே சேம் ஃபீல் தான் வந்துச்சு. இதை தவிர இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாலஜியாகவும் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். பார்க்கலாம் அந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிளே ஆகுது. ஆனால் படம் பெரிய லெவலில் எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் ஆகலை. அதே சமயம் படம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இல்லை. இது வரைக்கும் வந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு பெரிய லெவலில் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பயே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதை தவிர ட்ரெய்லரை பார்க்கும்போதும் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்றப்ப நிறைய எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி என்ன தான் பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது. படம் பேர் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் த பீஸ்ட். ஆனால் பீஸ்ட்டுக்கு உண்டான அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் கொடுக்கப்படலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் பிரைமலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது தவிர சீட்டாவாக இருக்கட்டும் ரைனோவாக இருக்கட்டும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படலை. கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட்டுக்கு உண்டான சண்டை வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இதை தவிர பீஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அதுங்களோட உருவம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு ஈகிளோட உருவம் மட்டும்தான் பிரம்மாண்டமாக இருந்த அளவுக்கு அந்த ஆப்டிமஸ் பிரைமலோட உருவத்தையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இதை தவிர படத்தில் என்னதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தாலும் படத்தில் நிறைய கான்வர்சேஷன் இருக்கனால படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடுது. நல்லா போயிட்டுருக்கக்கூடிய படத்தில் மோட்டிவேஷனல் எமோஷனல்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேக் அடிச்சிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் பிரைம் ஃபேன். எனக்கு அந்த ஒரு பேஸ் வாய்ஸாக இருக்கட்டும் அவரோட ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் ஆப்டிமஸ் பிரைமை இன்னும் கொஞ்சம் கெத்தாகவே காட்டியிருக்கலாம். கிளைமேக்ஸில் இறங்கி ஒரு தரமான சம்பவம் பண்ணுவார். இருந்தாலும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவரை கெத்தாக காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்பீச் தான் அந்த ஒரு கண்ணீர் வாய்ஸ் தான் அவருக்கு அவரோட கெத்தாகவே இருக்கும். அவர் இறங்கி சண்டை பண்ணணும்னு கூட இல்லை. ஏன்னா அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படத்தில் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் பண்ணேன். படம் பேர் என்ன தான் பீஸ்ட்டாக இருந்தாலும் பீஸ்ட் எங்கேயுமே ரைஸ் ஆன மாதிரி காட்டவே இல்லை. பந்தியில் எங்கடா பாயாசன்ற மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கடா ஆப்டிமஸ் பிரைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்கலாம். படத்தில் எமோஷ்னல் சீக்வன்ஸ் சில இடங்களில் நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனாக இருக்கனால அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகலை. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் பேசுகிற ஒரு மோட்டிவேஷனல் ஒரு டைலாக் இருக்கும். அதெல்லாம் ஏன் தான் வச்சாங்கன்னு தெரில. கிரிஞ்சாக இல்லை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சத்திரியன் படத்துலேருந்தே பார்த்து பழக்கின ஒரு விஷயத்தை இங்கேயும் கொண்டு வந்து வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இதை தவிர டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது உங்களால் ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சிஜியாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் எஸ்எஃப்எக்ஸ் ஓவரால் சவுண்ட் டிசைனையும் சொல்லிட்டு படத்தில் தெரிக்க விட்டுட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிடில் வரக்கூடிய அந்த சேஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கீயை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப்
த பெஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலேயே ஒரு ஆவரேஜான மூவி. ஸ்டோரி என்ன தான் பழசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே பண்ணிருக்கலாம். படம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எங்கேயுமே லேக் ஆகலனாலும் படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இல்லை, ஃப்ரீ மைண்டடாக போனீங்கன்னா நல்ல ஒரு டைம் பாஸ் மூவியாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலே இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜாகவே இருந்துச்சு. ஸோ பொழுது போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல டைம் பாஸ் மூவியாக இருக்கும். எதையும் யோசிக்காமல் ஃப்ரீ மைண்டடாக போய் பாருங்கள், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுட்டு போயும் பார்க்காதீங்க. இதை தவிர உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டி போய் பாருங்கள். ஸ்டோரி பெருசாக காம்ப்ளெக்ஸாக இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லாவே ரசித்து பார்ப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை, ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுத்துங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் என்ன கராராக இருங்க, உஷாராக இருங்க, எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.